இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். மத்திய அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து அவற்றை நிறைவேற்றுவதை தான் திமுக அரசு செய்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னை தாம்பரம் அடுத்த காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகில் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்ட அண்ணாமலை வாகனத்தில் நின்றவாறு பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 10,000 பேருக்கு அரசு பணி வழங்கிவிட்டு 60,000 பேருக்கு பணி வழங்கியதாக சட்டப்பேரவையில் பொய்யான தகவலை அறிவித்ததாகவும் விமர்சித்தார். திமுக ஆட்சி மக்களின் ஒரு கனவை கூட நிறைவேற்றவில்லை எனவும் தமிழகத்தில் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை எனவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். மத்திய அரசினுடைய பட்ஜெட் அப்படியே எடுத்து மாநில அரசுக்கு வரக்கூடிய பணத்தை ஒரு பேரை வச்சு வேலை செய்வதற்காக மட்டும்தான் இங்கே மாநில அரசு இருக்கோ தவிர வேற எந்த வேலை செய்வதற்கும் இங்க இல்லைங்க. நான் பாருங்க, திட்டத்தினுடைய பெயர் மத்திய அரசு திட்டத்தின் பெயர் ரெண்டுமே சொல்றோம். அப்ப நீ என்ன பண்ற, மக்கள் வரிப்பணம் தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கீங்க, 180,000 கோடி ரூபாய் வரிப்பணம் தமிழகத்துல மாநில அரசுக்கு போயிருக்கு, என்னையா பண்றீங்க?